உண்மையாரே விரும்புகிறவர்களுக்கு தேவனாலே கொடுக்கப்படும் ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். தேவனுடைய உண்மைகள் எதையும் உடனடியாக அவர் வெளிப்படுத்துகிறது இல்லை. முன்னுக்கு வெளிச்சத்தை கொடுத்தால், அவரது வழி நடத்துதல், காலிருக்க வச்சு கீழ்படினால் அடுத்த வெளிச்சம் கிடைக்கும். நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எருமையாவின் இடத்தில் சொன்னார், நீ எழுந்து குயவன் கடைக்கு போ, குசவன் கடைக்கு, அங்கே நான் உன்னோடு பேசுவேன். அங்க பேசுவதாக இருந்தால் எழுந்த முதல்ல அங்க போக வேண்டும். ஏன் இங்கே பேச வேண்டும் சொல்லுகிறது? That's just an example. So இந்த வார்த்தைகளை கேட்டும் பல தடுமாறுவார்கள். பரிசேயரே நிலையிலே இருக்கிறவர்கள் இருக்கும் குறைசவர்கள் உலகெங்கும் பரிசேயர்கள் நிலையிலே இருக்கும் போதகர்கள், மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், பிரீஸ்ட், சீனியர் பாஸ்டர்ஸ், சிறு கூட்டங்களை வைத்திருக்கிறவர்கள், பெரிய கூட்டங்களை வைத்திருக்கிறவர்கள். நான் இப்போது காலத்தை குறித்து பேசுகிறேன். இவர்களிலே பெரும்பாலான மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். இது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, இயேசுவின் அபிப்பிராயம் அல்ல. அது உயர்ந்த தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அதற்குரிய உண்மைகளை இயேசுவின் வாயிலே போட்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த கொடுக்கும் டீச்சிங்கை தட்டு கொடுக்கிறவன், கேளாதவன், கோபப்படுகிறவன் பரிசேயருடைய கூட்டத்திலே ரட்சிக்கப்படாமல், வெளிச்சம் கிடையாமல், உண்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல், அதையும் இந்த தேவனையும் அவர் மகன் இயேசுவையும் அறியாமல் தேவாலயத்திலே அவர்கள் இருந்தது போல கொலைகார ஒரு சுபாவத்தோடு தங்கள் தகப்பன் பிசாசு என்று தெரியாதபடிக்கு மறைக்கப்பட்ட நிலையிலே இருந்தார்கள். இன்றைக்கும் அமெரிக்கா, கனடா, யூரோப், ஏசியா, ஈஸ்ட் ஏசியா, அண்ட் ஆல்சோ ஆன் தி தி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஆல் தி கண்ட்ரீஸ் இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் ரெக்கார்ட் பண்ணது, எழுதப்பட்டது சும்மா இல்லை. இதை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொண்டு இயேசு கொண்டு வந்த உண்மையை பிடித்தால், அவருடைய உண்மை டாடியின் உண்மை, அவர் தந்தையின் உண்மை. இயேசு ஒரு வார்த்தையும் தன் சுயமாய் பேச அனுமதிக்கப்படவில்லை. என் வார்த்தைகள் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவர் உடையதாய் இருக்கிறது. இதோ பாருங்கள், இந்த வார்த்தையை எத்தனையோ தடக்க போட்டிருக்கிறாய், நீ பார்த்திருக்கிறாய். இதை நம்பாமல் இயேசுவை நம்புவதென்று சொல்வது பொய். அதுவும் இயேசு சொன்னார், இயேசுவா நீங்கள் கேட்கிற வார்த்தை என்னுடையதாவது,
என்னை அனுப்பிய பிதாவியனுடையது. எங்கு போயிருக்கு கிறிஸ்தவ சபைகள்? கிறிஸ்தவர்கள் எந்த தொங்கலுக்கு போயிருக்கிறார்கள்? அவர்களை வழிகாட்டும் குருட்டு வழிகாட்டிகளால இந்த பரிசேயரின் நிலையில இருக்கிறவர்கள் வெள்ளக்காரன் தான், பிரவுன் தான், கருவலன் தான், எல்லாரும் தான். இவை எழுதப்பட்டதை நாங்கள் இதை படித்து நானும் படியாக இருக்கிறேனா? போதகர் வேலையிலே, பாஸ்டர் வேலையிலே, பைபிள் ஸ்டடி வேலையிலே, பைபிள் காலேஜஸ் படிப்பிக்கிற இடத்திலே, நான் சொல்வதை குறித்து தடுக்கலாதே. அமெரிக்காவிலேயும் தான், பல இடங்களிலேயும் தான், இலங்கையிலேயும் தான் மரியாளின் கர்ப்பத்தில் உருவாகி பிறந்தார் என்று சொல்லி யேசுவா the miraculous birth நம்புவதில்லை. சிலர் அல்ல, பலர். அப்படியானவர்கள் பைபிள் காலேஜிலே டீச் பண்ணுகிறார்கள். பரிசேயர் கட்டளைகளை டீச் பண்ணவில்லையா? அவர்களுக்கு தெரியாம இருந்த என்ன? அவர்கள் தகப்பன் லூசிபர், பிசாசு. வெளிப்படையாக யேசுவா, இயேசு அதை சொன்னார். நான் சொல்வதை ஆராய்ந்துவார். உண்மையை எடுத்துக்கொள்ள உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் பரிசேயரின் சுவாமத்திலே நீ போதகனாயிருக்கிறாய், பாஸ்டராயிருக்கிறாய், பிஷப்பாயிருக்கிறாய், குருவானவராயிருக்கிறாய், யாராயும் இருக்கட்டும், கேத்தலிக் சர்ச், கேத்தலிக் கூட்டம், ஆங்கிலிகன் கூட்டம், ஜனங்கள், மெதடிஸ்ட் ஜனங்கள், சிபிஎம், ஏஓஜி, ஆல் தி அதர் டினாமினேஷன்ஸ், 40,000 சபை பிரிவுகள், டாடி அதி உயர்ந்த தேவன் தம்முடைய வார்த்தைகளை இயேசுவின் வாயிலே போடுவேன் என்று சொன்னார். உபாகமம் 18:18-19. என் வார்த்தைகளை அவர் அந்த திகதர்சி இயேசு யேசுவா நான் போடுவேன். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவன், கீழ்ப்படியாதவன் அவனை அழிப்பேன், நிர்மூலமாக்குவேன். உபாகமத்தில் விசாரிப்பேன் என்று பொருள். ராயப்பர் பேசும் நேரம் அப்போஸ்தலர் 3:23 அவன் கீழ்ப்படியாதவன் யேசுவாவின் சொற்களுக்கு ஜனத்திலே இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். பைபிளை திறந்து பார். நிர்மூலமாக்கப்படுவான். ஜனம் கேட்கறதில்ல, கேட்கறதுக்கு கற்பிக்கப்படுகிறதுமே இல்லை. ஏன்? அவர்களை விசுவாசிக்கவில்லை. பரிசேயர் கூட்டம் மாதிரி, பரிசேயர், வேதபாரகர், பைபிள் ஸ்காலர்ஸ், இவர்களுக்கு தகப்பன் பிசாசாகி இருந்தது. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் போல ஜனங்களை வழி நடத்தினார்கள். What a shocking thing. இன்றைக்கு எத்தனை பேர் இருப்பார்கள் நான் சொன்ன இந்த சபைகளில்? கத்தோலிக்க கூட்டம், மெதடி கூட்டம், எங்களுக்கு ஆவிக்குரிய
சபைகள் எனப்பட்டவர்கள் நொன்னறிஞ்சு பெரிய பெருமை பாராட்டுறார்கள். இயேசுவின் வார்த்தைகளுக்கு நடுங்குவாங்கள, இயேசுவின் வார்த்தைகளுக்கு நடுங்குவது, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குவது. ஏன்? இயேசு தம் சொந்தமாக ஒன்றும் பேசவில்லை. அவர் பேசியதெல்லாம் அதுவும் இந்த தேவன் கொடுத்த வார்த்தை. மெய்யாக சொல்லுகிறேன், இந்த நாட்களுக்குள்ளே எனக்கு வழி நடத்தப்பட்டு மெய்யாக சொல்லுகிறேன். என்ன உதாரணம் சொல்ல? ஷோக்கில் இருந்து நான் போகவில்லை. இந்த போதகர்களை போல, இந்த மேய்ப்பர்களை போல ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள் குருடர்கள், வார்த்தை வெளிச்சம் இல்லாதவர்கள், உண்மையை எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள், அதுவே இந்த தேவனை அறியாதவர்கள். பிதாவை அவர் மகன் இயேசுவையும் அறியாதவர்கள். ஆனால் மேய்ப்பர் பாஸ்டர் டீச்சர் என்ன தெரியாது? குறிப்பாக இலங்கையில் அந்த ஐந்து ஊழியம் இருக்கலாம், கொஞ்சம் எடுப்பம் தெரியாதாக்களுக்கு என்ன செய்யறது? எபேசியர் 4 அதிகாரம் பன்னிரண்டாவது வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தையில ஒரு வார்த்தை உனக்கு நெருப்பூட்டி இது என்ன இது? நான் அறியவில்லை இவ்வளவு நாள். இருதயத்தில் போய் தைக்கப்பட்டால் அப்ப என்ன சொல்றீங்க? இவ்வளவு பேரும் தேவனை விட்டு பிரிக்கப்படுவார்கள். ஆம், அல்லது இயேசு பொய் சொன்னார் உன்னை பொறுத்தவரையில். தேவனுடைய ராஜ்யத்தின் கதவை ஜனங்கள் உள்ளே போகாதபடிக்கு பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் போவதில்லை, போக விருப்பமாயிருக்கிறவர்களையும் போக விடுது. பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள், பிஷப், பெரிய பெரிய சபைகளிலே இருக்கிறவர்கள், பைபிள் டீச்சர்ஸ், பைபிள் காலேஜஸ் டீச் பண்றவர்கள், நான் உங்களுக்கு அந்த கிண்ட அதை குறிச்சு ஆழமாக கற்பிச்ச ஒரு மனுஷன் டாக்டர் மைல்ஸ் மான்ரோ. பல தேசங்களுக்கும் இன்வைட் பண்ணி ராஜ்யத்தை தோண்டி ஆழமாக டீச் பண்ண இவரை மாதிரி ஒரு ஆளு நான் இன்னும் ஒரு ஆளை காண இல்லை. விமான ஒரு விபத்திலே உயிரிழந்தார் ஒரு 4-5 வருஷங்களுக்கு. அவர் சொன்னார், அவர் ஒரு பிரசங்கத்திலே 3 பைபிள் காலேஜஸுக்கு போயிருக்கிறாராம், 3 அமெரிக்காவிலே. ஒன் ஆஃப் த காலேஜஸ் ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கு நான் போக ஆசைப்பட்டேன். தேவன் விடவில்லை, கதவிலே மட்டும் போனேன்.
அந்த மூன்று பைபிள் காலேஜஸ் எல்லா பகுதியிலும் பாடங்கள் இருந்தது. அவர் சொன்னார், Would you believe? Not one topic, subject about the coming kingdom. And the moon to Bible College in America, varayirukkam devanudaiya rajyathe kuritha oru paadam irukkavillai. What a shocking thing. என்ன இது? அவர் கொண்டு வந்த நச்செய்தியே அதான். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். மத்தேயு 4:17. மத்தியாகு அவனது எபிரேய பெயர். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசியுங்கள். Mark 1:15. Believe in the kingdom. You will love Yeshua and Daddy. அது உயர்ந்த தேவனையும் இயேசுவையும் நீ அன்பு கொண்டு நேசித்தால், Oh, I love them. இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வாய். எஸ் சார், மனம் திரும்பாமல் விசுவாசிக்க முடியாது. இந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேணும். சொந்த வாழ்க்கை, சொந்த வழிகள், சொந்த சித்தம். அவர்கள் சுயர்களின் ஜனங்களும் ஒரு நேரம் அவரை பிடித்து வைக்க தங்களோடு இருக்கும்படிக்கு கேட்ட நேரம் அவர் சொன்னார், நான் மற்ற பட்டணங்களுக்கு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேணும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். நான் கேள்வி கேட்கிறேன், கத்தோலிக்க ஜனங்கள், ஆங்கிலிகன் ஜனங்கள், மெதடிஸ்ட், இன்னும் திரள் திரளான சபையின் பெயர்கள் கொண்டவர்கள், அந்த சபை, இந்த சபை, இந்தியா சபை, சவுத் இந்தியா சபை, அமெரிக்கன் சபை, ஃபுல் காஸ்பல் சபை, ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறதா? ஆன்சர், நோ. அப்படியானால் அவர்களுக்கு கதவு பூட்டப்பட்டிருக்கிறான் என்று சொல்லலாமா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு? எஸ். யார் அந்த கதவை பூட்டினார்கள்? ராஜ்யம் அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் மெய்ப்பெயர்கள், போதகர்கள், சுவாபத்திலே இருக்கிறவர்கள், முட்டாள்கள். நான் சொல்லவில்லை யேசுவா. குருடர்கள், நான் சொல்லவில்லை. மாயக்காரர்கள், இதை அறிவாயா? உன்னை எண்ணம் எங்கே? உன்னை யோசனைகள் எங்கே? இந்த கலவரம் பெறுவ போது இன்னைக்கு என்ன முகத்தாலும் எனக்கு தெரியாது. ஒருவன் சுட்டு சேர்த்து போனான் ஒரு இடத்துல. அப்ப இனி என்ன நெருப்புல எண்ணெயை ஊத்தின மாதிரி இருக்கும். உலகம் இங்கே போகிறது. சபைகள் எனப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்கள் எங்கே போகிறது? நீ உண்மையாக இருந்தால் இதை வாய்ச்சி போட்டு ஏசுமா வாய திறந்து சொன்னது என்ன, தொடர்பாக என்ன கற்பித்தான்?
மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்களுக்கு என்ன கற்பித்தார், இதுகளை பார்த்து போட்டு இதை நம்பினால் நீ உன்ன போது இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், நீங்களே கிங்டம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, நீங்கள் நம்பவில்லையா? நூற்றுக்கு 99% 9999 உலகெங்கும் கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள், நோ கிங்டம். இன்ஃபேக்ட் பெரும்பாலான சபைகள் எனப்பட்ட சர்ச்சஸ் எனப்பட்ட கூட்டங்கள் preaching about heaven, how to get to heaven. இங்கே இல்லை. யேசுவ கொண்டு வந்த செய்தி மோட்சம் அல்ல, ராஜ்யம் இறங்கி இழை வருகிறது. அதை தானே அறிவிக்கும்படி மன்னிக்கவும் அறிவிக்கும்படிக்கு சொல்லியும் ஜபம் பண்ணும்படிக்கும் சொன்னார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக எங்கே பூமிக்கு நீ சொன்னால், நான் பழைய காரியங்களை நம்பி இருக்கிறேன், எனக்கு கற்பிக்கப்பட்டதை விடமாட்டேன் என்று சொன்னால், பரிசேய சரிசேயர் வேதமாறுகிறார், அந்த கள்ள போதகர்கள் தேவனை அறியாதவர்கள் குருடர்கள், அவர்களுக்கு கீழே இருந்த ஜனங்களை போல இருப்பாய். இயேசுவை சொன்னார், குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியில் விழுவார்கள். முன்னால போனவன் விழுந்தான், பின்னால வாரவர்கள் விட்டறி விழுகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் கத்தோலிக்க சபையிலே இருந்த நேரம் மட்டுமல்ல, அதுக்கு பிறகும் நானா இவைகளை படித்து தோண்டி அறியும் வரை உண்மையை வேத வாக்கியங்கள் உண்மை என்று விசுவாசித்தேன், எப்பொழுதும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு வருமாட்டும் அந்த மனுஷன் எப்படியாகி இயேசுவா கொண்டு வந்து அறிவித்தாருன்னு, அதுக்கு பிறகு இயேசுவாவின் பிரசங்கத்தையும் போதனையையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதில் இருந்து நான் அறிந்தேன், அவர் கொண்டு வந்த அவர் தம்மை குறித்து அறிவிக்கப்படி சொல்லவில்லை, போய் என்னை பெரிய என்னை அறிவியுங்கள், நவ் கோ அண்ட் ப்ரீச் திஸ் மெசேஜ். இப்ப நான் இதுக்கு வந்தேன், எபேசியர் 4 அதிகாரத்தில் சிலரை அப்போஸ்தலர், சிலரை திகதர்சிகள், சிலரை நற்செய்தியாளர்கள், சிலரை மேய்ப்பர்கள், போதகர்கள், இந்த 5 ஒரே ஒரு ஊழியத்தின் பேர் தான். இலங்கைக்கு தெரியும், வெளிநாடுகளும் அநேகமா அப்படித்தான், குறிப்பாக இலங்கைக்கு தெரிந்த ஊழியம் பாஸ்டர், எல்லாரும் பாஸ்டர். நின்றவன் போனவன் ஓடினவன் ஓடினவன் ஒரு கூட்டத்தை விட்டு ஒரு சபையை விட்டு தொடங்கு ஒரு கூட்டத்தை. உண்மை உள்ளவர்கள் நான் சொல்வது உண்மை என்று எழுப்பிகள். பொய்யர்களுக்கு கோபம் வரும், பரிசேயருக்கு கோபம் அந்த மாதிரி. அவர் உண்மையை கொண்டு வந்தார். அது உயர்ந்த தேவன் அவரது தாப்பனிடத்திலே இருந்து, தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல வகை தேடுகிறீர்கள்.
இயேசுவின் ஊழியத்திலே நடந்த சம்பவம், இயேசுவை எதிர்த்து கொல்ல வயதேடி முடிவு கட்டினது, மரத்திலே தொங்க கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள பைபிள் டீச்சர்ஸ், தேவன் இல்லாதவர்கள், அவரது மகனை அறியாதவர்கள், அருளப்பர் 8:19 இயேசுவே சொன்னார், உங்களுக்கு என்னையும் தெரியாது, என்னை அனுப்பிய என் தகப்பனையும் தெரியாது, அதை நீ பாட்டு யோசித்தாய், என்னடா இது, இவங்களை நின்று வந்து சபையில குத்தி கொண்டிருந்தது, சனங்கள்ற கதி என்ன? அதப்ப உண்மை நேரடியாக அவர்களோடு பேசினார் இயேசு, அவர்களை குறித்து ஜனங்களோடு பேசினார். அடுத்தது மத்தேயு 23 பயங்கரமான கண்டிப்பான வார்த்தைகள், 7 ஐயோ. இந்த 7 ஐயோ ஏற்கனவே அவர் சம்பாஷித்த வார்த்தைகளை பற்றி கற்றுக்கொண்டால், நீ எங்கே இருக்கிறாய் உட்கார்ந்து, அந்த கேள்வி ஓடி வலிக்கும். ஆதாமிடத்தில் கேட்ட கேள்வி, Where are you? எந்த சபையிலே யாருக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாய்? உண்மை பெண் போதகன் யார்? ஒரு பரிசேயனா, கள்ளனா? உண்மை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு முடியாத நிலைமை, அவன் ஒரு பணப்பிரியனா? என்னும் நான் அதுக்கு வரவில்லை பரிசேயர். இப்ப நான் மேலால பார்த்து கொண்டு போறேன், மறுபடியும் சொல்கிறேன், நான் அறிந்த படித்த உண்மைகள். இன்றைக்கு காலையிலும் சிலரோடு பயந்து கொள்ள தொண்டை நிறைய வந்தது, நான் பயந்து கொள்ளவில்லை, ஷாக்கில் இருக்கிறேன். What's going to happen? நேற்று தெரிந்ததை சொன்னேன், மேலாக வான ராஜ்யத்தின் கதவுகளை நீங்கள் பூட்டி போடுறீர்கள், கதவுகளால் தான் போக வேண்டும், நீங்களும் போறதில்லை, ஒரு ஜனங்களையும் விடுகிறீர்கள். உங்களுக்கு ஐயோ, கதவுக்குள்ளால போக வேண்டிய இடம் தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ஆளுகை எருசலேமிலே வந்து நிலைநாட்டப்பட இருக்கிறது. சகரியார் 2:10, 8:3 வார்த்தை, நான் வந்து உங்கள் நடுவிலே குடியிருப்பேன். When the letters I didn't take me off. நான் வந்தேன், உன் நடுவிலே குடியிருப்பேன். இஸ்ரேலுக்கு சொல்லுகிறார் மத்தேயு 5:35, எருசலேமில் சத்தியம் பண்ண வேணாம், அது மகாராஜாவின் நகரம். நீ ஆயத்தமா? நீ வாசல் உள்ளாக போ, ஆயத்தப்படுகிறாயா? விட வேண்டியதை விடுகிறாயா? உன் உள்ள நிலைமை என்ன?
மயமானமா எப்ப விலக போறாய், பெருமையா எப்ப தாழ்த்த போறாய், கணக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு ஒடி தெரியாத வீடு இல்லாத நாய் மாதிரி, வீடு இல்லாத நாய்கள் மட்டக்களப்பு ரோட் எல்லாம் தெரியும், மார்க்கெட்ல இருக்கும். அந்த நேரத்தில் நாய் வளர்க்கிறவர்கள் பட்ட நாய் குட்டி போட்டால் நேரடியா போறது மார்க்கெட்ல கொண்டே விட, நான் கொண்டே விட்டு இருக்கிறேன் பேக் உள்ள போட்டு, அதுகள் அங்கே இருந்து வளரும். இப்ப எத்தனையோ நாய்கள் ரோட்ல படுக்கிறது ஓடி தீர்கிறது, பயம் அபாயம், கவனமா இல்லாட்டி மோட்டர் சைக்கிள் ஓடுறாக்கள் இடையில வந்து பூந்து கொசி அடிக்க பண்ணி போடும். படம் எடுக்கிறார்கள் பார்க்கிறது ரெண்டு நாயும், என்ன நடக்குதுண்டு. ஓகே, உண்மையை அறிந்து காலம் முடிந்து கொண்டு போகிறது. இருந்தா போல அறிவு இருந்ததவன் இந்த உண்மையை அறியும்படிக்கு இங்கும் வாங்குவாங்க ஆக்களை பிடிச்சு எடுக்கிறார். எப்படி? அப்படிதான் இந்த நாக்கள் உண்மை உள்ளவன் எனக்கு செவி கொடுக்கிறான், என் வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறான். உண்மை உள்ளவர்கள் அருளப்பர் 18:37. இன்றைக்கு எத்தனை பொய்யர்கள் இருக்கிறார்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள். அப்பவே வந்துட்டானே பேசு சபைக்கு கள்ள அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லி உங்களை வந்து நீங்கள் அவர்களை கண்டுபிடித்ததை நான் அறிந்து இருக்கிறேன். எபேசியர் 2:2 சோதிக்க வேண்டும். இந்த பரிசை கூட்டமா உன் போதகர், போதகர் சொல்ல மாட்டாங்க, அது மெதலிச்சு வச்சுல அந்த நேரம் போதகர் கொடையோடு போவார்கள். நடந்து உபதேசியார் உபதேசிக்க அவர் உபதேசியார், உபதேசம் போதனை, போதனை கற்பிக்கிறவர். ஆனா அங்க ஒன்றுமே இல்லை. குற்றம் படிக்கிறது ஒன்றுமே இல்லை, இருக்கிறதை அறிய வேணும். அன்னிய தினத்திலே நான் சொன்னேன், ஒரு இடத்தை போய் அவங்க சாப்பாடு செய்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் என்ன நடந்ததுன்ற கண்கள் கண்டது. ஒரு சிலருக்கு அறிவித்து இனி போக மாட்டேன், அந்த படம் தான் கண்களுக்கு வருகிறது. அது வெளிநாட்டில் அவன் எங்கட பாடிமெந்துவ பாலாமணி போட்டு அல்லது இப்பதே மேப்பர் கலர் இல்லா ஷர்ட் போட்டு தொப்பி இப்படி போட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டு அவங்க செய்யறது மயிர் ஒன்று போடாம இப்ப எங்களுக்கு அப்படியாரு பார்த்தாலே ரோல் செய்கிறவன் ரொட்டி உருட்டவன் என்று
அவருடைய செய்திகளும் அதே மாதிரி தான். சுத்தப்பட்ட ரோல்ஸ் உள்ளுக்க என்னதான் கிடக்கும், வேண்டி விழுங்க வேண்டியதான். நேரப்படுத்தி இவைகளை சொல்ல வழி நடத்தப்படுகிறேன். எத்தனையோ பேர் உண்மையை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். ஏன் உண்மை அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை? அவர்களை வழி நடத்துகிறவர்கள் குருடர்கள், பாஸ்டர்ஸ், போதகர்கள். நான் சொன்னேன் இங்க பாஸ்டர்ஸ் மட்டும்தான். வார்த்தையை கற்றறிய ஆர்வம் இல்லாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், வழியாலே வரும் கிறைஸ்தவர்கள், இவங்களை பற்றி ஜனங்களை வழி நடத்துற இந்த போதகர்மார கல்ல அடிக்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லற சவ குழிக்கு மேல கல்லற கட்டி வெள்ளை அடிச்சிருக்கு உள்ள நாற்றம் எலும்பும். யார் சொன்னது? இயேசு. இயேசு எவ்வளவு கற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? வெல், நான் யோசிக்கிற அந்த நேரத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல நான் படிப்பித்திருப்பேன். அந்த நேரம் எனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்க அவர் சித்தமாக இருந்ததில்லை. நான் என்ன செய்வேன்? அப்படியே மகள் இருக்கிறார்கள். அமெரிக்கா, கனடா, யூரோப், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, ஹாலாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் அண்ட் ஆல் தி அதர் கண்ட்ரீஸ் இன் ஆப்பிரிக்கா டூ அண்ட் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஜப்பான் அண்ட் சைனா இருக்கும் கிறிஸ்தவ சபைகள் கூட்டங்களில் ராஜ்யத்தின் செய்தி அங்கே உண்மை மனுஷனாகி வந்தது. அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்து தூக்கி போட்டார்கள் மரத்திலே. ஓகே, உண்மை மரத்திலே தொங்குகிறது. உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவர்களால் இயேசுவின் வார்த்தையை நம்ப முடியவில்லை. அவரை கேட்டான், நான் சொல்றத நம்புறீங்கல்ல, உங்களுக்கு என் வார்த்தைகளை கேட்க உங்களுக்கு மனதில்லாத படியினால அல்லவா? கோபம் கொண்டார்கள், முறைச்சு முறைச்சு பார்த்தார்கள் இயேசுவை. ஏன் அப்படி நடந்தது காரியத்தை நான் இப்ப கற்பிக்கவேன்? இப்ப நடக்குது. இப்ப இந்த சந்ததி வேறு விதமா வந்திருக்குது. நான் உடுப்பை பற்றி சொல்லவில்லை, அவர்களது சுவாவம். ஆவிக்குரிய சபைகள் நிறைய அவன் கோட் சூட்டோட வருவான், டையோட வருவான். யூதர்கள் வைத்திருந்த சினகாக்ஸ் சென்னை சென்ன சபை கூடும் இடங்கள் மாதிரி இப்ப 25,000
30,000 50,000 கூடும் இடங்கள். Like a massive entertainment halls. உண்டு நாலு மாடி மேலே எப்படி அங்க வச்சு பார்த்து கொடுக்க நாம இங்க முதலாவது வருமானம் படம் வசதி எடுக்கவே இல்லாது இப்படி கட்டடத்துக்கு. அடுத்தது ராஜ்யத்தை அறிவித்தோட கடைசி மேலுக்கு இருக்கிறவன் குதிச்சு ஜம்ப் பண்ணி போல் போல் பண்ணி நடுவில் வந்து குதிப்பான். பேய் தனுங்கள்ற தலையில அப்படியாக இருக்கிறது. இலங்கையிலே வாழ்க்கை பிறந்த ஒண்ணு கொண்டு முண்டத்தில் ஒப்பு கொடுக்கிறது. ஏன் பிறக்கிறதுக்கு மூலே முதலே கற்பபதியின் வயிறோடு இந்த பிள்ளையை கொடுக்கிறேன். அது பிறந்து ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போய் அங்க குத்தி கொண்டிருக்க. ஆனால் டேடிய மகனும் உள்ள பிரசன்னம் உள்ள இடத்துக்கு அதுவும் அவர் கொண்டு வந்த செய்தியை அறிவிக்கிற நேரத்தில் அது பிடிக்காது. பேக்கு தானால வேணும் இறங்கி கீழே சிங்காசனத்தை விட்டு கத்தோலிக்கரு நான் இப்படி காய்கிறேன். கோபிக்க வேண்டாம். இதை விட மோசமா சொல்லியிருக்கிறார். வேசி அண்டு ஒரு பொம்பளம் முண்டத்தை இசையாந்திக்க தரிசையில 47 எடுத்து என்னடி என்ன சொல்ற, என்னை ஒருவரும் காண்பதில்லை, நான் விதவையாகவதில்லை, சிங்காசனத்திலே வீற்றிருப்பேன், என்னை ஒருவரும் காண்பதில்லையோ. சந்தானம் செய்த மண்டம் பிள்ளை இல்லாமல் போவதில்லை என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவர்களே வழியரை பிசாசு மாதிரி வானத்துக்கு வருவேன், அங்கே கோட்டை காட்டுவேன், அங்கே சிங்காசத்தில் இருப்பேன். யாருட்டையும் இன்னும் சொல்ல இல்லை, மற்ற ஏஞ்சல்ஸ் சொல்ல இல்லை. அவங்கள வஞ்சிக்கிறதுக்கு உள்ளே நினைச்சவன் டாடி கேட்டார். ஹே டைம் எடுத்து அதை உயர்ந்த தேவன் யார்? இயேசுவின் தாப்பன் யார்? இயேசு கொடுத்த வார்த்தைகள், அவர் போன இடங்கள், சந்தித்த மனுஷர்கள், அவர்கள் கேட்ட கேள்விகள், இவர் கொடுத்த மறுமொழிகளை பார்த்தால் சீஷர்களுக்கு மற்றவர்களுக்கு டேடி எப்படி என்று தெரிய வரும். டேடி உள்ளே இருந்தார். அதான் பிலிப்பு கேட்டான், ஜமான் எங்களுக்கு நடி பிதாவை காண்பி, அது எங்களுக்கு போதும். இவ்வளவு கனவுள்ளோடு இருக்கிறேன் பிலிப், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் என் டேடியை பிதாவை கண்டான். மேலுக்கு தரையிலே மகன் தண்ணீர் நிழல் ஒருவருடைய இமேஜினேஷன் தகுப்பன் என்னை கண்டவன்
ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் எப்படி கோபிப்பார் என்றால், இயேசு எப்படி கோபிச்சார் என்று பார்க்க வேண்டியதான். இது டாடியின் கோபம். ஒன்று கூட்டாமல் ஒன்று கழிக்காமல் சின்னப்பர் கேட்டால், நாங்கள் அவரை கோபப்படுத்தலாமா? அது உயர்ந்த தேவனே, நாங்கள் அவரை விட பலவான்கள். இது வாழ்க்கையின் புத்தகம். கடமைக்காக அவசியம். உன் உள்ளத்தை திறக்கும் படிக்கள். யேசுவோ பாப்பர். தேவனை தேடுகிறவன் உண்டோ? தேவன் மானத்திலே அண்ணாந்து பார்த்தான். எல்லாரும் மேகமாய் கெட்டு போனார்கள். சோ இயேசு ஐந்து ஊழியங்களை நாங்கள் வளருவதற்காக பூரண வளர்ச்சிக்கு சபை எனப்பட்ட வழியால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தார். சும்மா கூட்டங்களுக்காக இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தார். சரியா? நீ இன்னும் அழைக்கப்படவில்லையா? நான் சொல்றது உனக்கு சமஸ்கிருதம். Sanskrit or Greek, you're not going to understand. அப்படி உனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்றால், டேவிட் நல்ல ஜபங்களை வைத்திருக்கிறான். கேள், எனக்கு உணர்வை தரும். அப்பொழுது உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். உம் கட்டளைகளின் வழியாய் ஓடுவேன். உமது வார்த்தையின் ஆழங்களை நான் அறிந்து கொள்ள என் கண்களை திறந்துவிடு. காலத்திலே ஜீவித்த சுவிசேஷர்களுக்கு வேத வாக்கியங்கள் சரியா தெரியவில்லை. அவர் எம்மாவு தெருவில் அவர்களோடு போகும் பொழுது மேசியா கிறிஸ்து பாடுபடவும் அதன் பின் மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? ராஜ்யத்தை விசுவாசிக்காத கிறிஸ்து அவர்கள் எனப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், நீ பெத்லகேமிலே அவர் பிறந்தார் என்பதை விசுவாசிக்கவில்லை, அவர் பாடுகளை விசுவாசிக்கவில்லை, அவர் சிலுவையிலே மறித்தார் என்று விசுவாசிக்கவில்லை. நீ சொல்லுகிறாய் விசுவாசித்திருக்கிறேன், இந்த சபைக்கு போறேன் என்று எல்லை வஞ்சிப்பு பரிசெயல் கூட்டம் பெய்களின் கூட்டம். பெய்கள் விசுவாசிக்கிறது கேள்படிவதில்லை. போய்
நீ மஞ்சப்பிலே இருக்கிறாய். அந்த விசுவாசத்தை வெளிச்சம் உனக்குள்ளே வந்திருந்தால் இயேசு கொண்டு வந்த ஒரே செய்தியாக தேவனுடைய ராஜ்யம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நான் சொன்னேன், அந்த ஊழியக்காரன் சொன்னது மூன்று பைபிள் காலேஜ் கேட்டோம். He was looking for it. There is no topic in the kingdom. பரப்பிசாதவர் கொண்டு போயிட்டது விமானத்தில் பிரயாணம் பண்ற. இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் புக்ஸ். ராஜ்யத்தை மறுபடியும் கண்டுபிடிப்பது இந்த புக்கோட பெயர். உள்ளே போக வேண்டியது ராஜ்யம், இப்பொழுது ஆயத்தப்பட வேண்டியது ராஜ்யம், வர இருப்பது புதிய அரசாங்கம். யாருக்கு மனுஷன் அரசாங்கம்? எவன் நீதியா நடக்கிறான்? அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், மேற்கு நாடுகள், ஈரான், ஈராக், பொல்லாத அநியாயம் செய்த என்னென்ன இருக்கு தெரியாது. ஈடுபட்டிருந்த சதாம் ஹுசைனை இன்டர்நேஷனல் கோர்ட் அவர்கள் தீர்த்து கொண்டு போய் சுருக்கலை போட்டார்கள். அவன் கடைசி மட்டும் சொன்னான், நான் இதுக்கு பார்த்துட்டு பெரிய பரிதாபம். They hanged him. Prime Minister of Iraq. நான் விசுவாசிக்கிறேன் ஈராக் தேசத்திலே தான் யோனாவின் கல்லறை அங்கே இருக்கு. ஜோனா, த ப்ராஃபட் ஜோனா, மீன் விழுங்கின அறிவிக்கப்பட்டு டீச் பண்ணப்படாத கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட சர்ச்சஸ் உலக அவர்கள் கதி என்ன? அதோ கதி இயேசுவின் வார்த்தைகளின்படி அவர் ராஜ்யத்துக்குள்ளே போகிறதில்லை. சின்னப்பர் சொன்னால் கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 10 If you want, I can read it for you. Oh, Daddy, open the hearts of your people. Neer ndakim nemitha. ரோமர் 10:14 அவர் விசுவாசியாதவர்கள் இப்படி அவரை தொழுது கொள்வார்கள். பரிசே சதுசெயர் விசுவாசிக்கவில்லை. மேசியாவை அவரை தொழுது கொள்ளாது, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறன் இல்லாமல் எப்படி கேள்விப்படுவார்கள்? பார்த்தீங்களா? பதினைந்தாவது வார்த்தையை பாருங்கள். அனுப்பப்படாமல் எப்படி அறிவிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை நற்செய்தியாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. கால்கள் கால்கள் எல்லாம் தள்ளையோ எல்லாம் நகம் எல்லாம் வெட்டி பியூட்டி பண்ணுவார்கள். வெளிநாடுகளில் பெண்களுக்குத்தான், ஆண்களுக்குத்தான். ஆனாலும்
நற்செய்திக்கு எல்லாரும் கீழ்படியவில்லை. நற்செய்தி அது தேவருடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி சகல ஜாதி ஞானங்களுக்கும் அறிவிக்கப்படும். சாட்சியாக அதன் பின் முடிவு வரும். தேவனுடைய ராஜ்யம் மன நிரும்புங்கள், ராஜ்யத்துக்கு உள்ளே போங்கள், ராஜ்யத்தை விசுவாசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அகலமான வாசலும் அகலம் விசாலமான பாதையும் அதுக்குள்ள போகிறவர்கள் அழிவுக்கு போகிறார்கள் அநேக பேர். ராஜ்யத்தின் வாசல் சின்னதும் வழி குறியினதுமாயிருக்க அதுக்குள்ளே போறவர்கள் சொற்ப பேர் பிரவேசியுங்கள். மத்தேயு 7:14 இந்த போதகர்கள் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினவர்கள். உலகத்திலே இருந்து வெளியே அழைக்கப்படாதவர்கள். 6:44 யோவான் 6:44 அவர்கள் தேவனால் உண்டாகவில்லை, உலகத்தால் உண்டானவர்கள். 8:23 இவை யாவும் இயேசுவினால் கூறப்பட்டது. அரைச்சு உள்ளுக்கு ஏத்த வேணும். இருதயத்திலே நீங்கள் கீழே இருந்து உண்டானவர்கள், நான் மேலே இருந்து உண்டானவன். 8:23 அவர்கள் தங்களுடைய பரம்பரையை இவர்கள் நாங்கள் கத்தோலிக்க, நாங்கள் மெதடிஸ்ட், நாங்கள் சிபிஎம், நாங்கள் சவுத் இந்தியா சர்ச் ஆஃப் அமெரிக்கன் சபை, நாங்கள் ஜப்பானீஸ் சபை. அதுக்கு பிடிச்ச புழுகி ஒன்றுமே இல்லை. நாங்கள் சிபிஎம் என்று சொல்லி ஏனே இருக்கு. ஒன்றுமே இல்லை. அதான் கடுங்கு முட்டாள்களை குருட்டு வழிகாட்டுகளை. இந்த மேய்ப்பர்கள் பாஸ்டர் போதகர்கள் சபையில இருந்தாலும் ஜனங்களை வழிநடத்தினாலும் குருட்டு வபால். வபாலுக்கு அது இரவையில தெரியும். இது அப்படியும் இல்லை. இவர்கள் தாப்பன் பேய். இயேசு சொன்ன அந்த கண்ட்ராஸ்ட் பாருங்க. உங்கள் தகுப்பன் தேவனாக இருந்தால் என்னை அன்பு கொண்டு இருப்பீர்கள். உண்மையை கொண்டு வந்த அவர் என்ன கோபிக்கிறான், பல்ல கடிக்கிறான். இவர் அறிவர். தேவன் உங்கள் தாப்பனானால் என்னை நீங்கள் நேசிப்பீர்கள்.
நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். I'll tell you, my dear brothers and sisters, keep focusing on the words of Yeshua. Yeshua, நீ 500 தடவை வாசிச்சிருந்தாலும் இது எருசலேமிலே டீச் பண்ணப்படும், இங்கே வச்சு தோண்டி பாடும். எஜமான் போதகர், the teacher, அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டு. உன்னால் சந்தோஷம் உறக்க முடியாம இருக்கு, அது பரலோகத்தின் சந்தோஷம். வார்த்தையின் வெளிச்சத்தினால் வர சந்தோஷம் இந்த வாழ்க்கைக்கு பூமிக்கு தேவை. மற்ற சந்தோஷங்கள் எல்லாம் குறைஞ்சிப்போம். நிரந்தரம் அதனால இதை கேட்க மாட்டாயா? இதை பார்க்க மாட்டாயா? இயேசு கொண்டு வந்த சொற்களை நீ நம்ப மாட்டாயா? ஏன் உன்னை கிறிஸ்தவன் கத்தோலிக்க மெதடிசிபிஎம் என்று சொல்கிறாய்? எங்க உன் கோபம், உன் மூர்க்கம்? நீங்கள் வெள்ளை உடுத்துவதனாலேயோ அல்லது என்னவும் செய்கிறதனாலேயோ நீங்க பரலோகம் இங்க மட்டும்தான் போகிறதண்டு நினைத்தாயா? பரிசேயனும் அப்படித்தானே, அவன் வெள்ள போடல, ஆனால் எதுவும் போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் வெள்ள போடலாம். இயேசு கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவமா? அதுக்கு கீழ்படியாதவன் அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைக்கு கீழ்படியாம இருக்கிறான். ஏன்? இயேசுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை, அவர் கொண்டு வந்தது எல்லாமே டாடியின் வார்த்தைகள். என்னுடைய போதனை என்னுடையதால், என்னை அனுப்பினவர்களுடையது டாடி, என்னுடையது இஸ் பாப்பா, இஸ் டாடி. மகன் பார்க்கிற மாதிரி பார்த்தீங்களா? உனக்காக இதெல்லாம் போடப்பட்டிருக்கு. ஓரளவு உனக்கு இமேஜின் பண்ண. என் சுயமாய் நான் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதான், கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னதான், என்னை அனுப்பிய டாடி பிதா அதி உயர்ந்த தேவனை எனக்கு கட்டளையிட்டார். அருளப்பர் 12:49 தெரியுமா என்ன மாதிரி இருக்கு? இயேசுவை தள்ளிவிடுவது எப்படி? இயேசு கிறிஸ்துவை அவரது வார்த்தைகளுக்கு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாம. இந்த பரிசெயல் கூட்டம் போதுகிறீர்கள் எப்படி இயேசுவை தள்ளிவிட்டார்கள்? அவர் கொண்டு வந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு சபைகளுக்கு என்ன நடக்குது? ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பு, நம்பிக்கை, faith, 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 விசுவாசம், பணம். எப்படியாய் வாயை வாயை பாவிப்பது? ஒரு லேடி இதுகளை குறித்து தான் பேசுவார். அதுல அவிஞ்சது நானும் வர்றான். யூ அண்ட் யுவர் மவுத், நீயும் உன் வாயும். யேசுவா ஒரு செய்தி கொடுத்தார, நல்ல வேளை பல்லு திடுற எப்படி என்று சொல்ல. விசுவாசத்து குறித்து ஒரு செய்தி கொடுத்தாரா? யோசிங்கோ, கொஞ்சம் தெரிஞ்சாங்க யோசிங்கோ. ஒன் மெசேஜ் அபவுட் ஃபெய்த்,
வேண்டும். கடுகளவு கொஞ்சம் விசுவாசம், சின்ன விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நான் இந்த திமிரத்துக்கு செய்தது மட்டுமல்ல, அதை விட மேலாதகமான காரியங்களை செய்வீர்கள். இனிமேல் நீ கனி கொடுப்பதில்லை என்று சொன்னது காலை பின்னேரம் அந்த வழியாய் வேற இப்படியா போச்சு. அவர்களுக்கு எந்த விதமான உணர்வோ அறிவோ இருக்கவில்லை. அவர்களால் உண்மையை நம்ப முடியவில்லை. என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இடம்பெறாமல் போனது என்ன என்று கேட்டார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன். இயேசுவா பேசுகிறார். ஆனாலும் பாருங்கள் என்ன சொல்ல போறேன், உங்களுக்குள்ளே என் போதனை இடம்பெறாதபடியால் எத்தனை இப்பொழுது இருக்கும் மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் தேடி பார்க்கிறேன். இயேசுவின் கட்டளை, ஆலோசனை, போதனை, அவருடைய அவருடைய உண்மை, அதை கற்பிக்கிறவர்கள் இவைகளுக்கு கீழ்படிக்கொண்டு தேடி திரிஞ்சு பாருங்க. யூடியூப்ல கீழ்படிவுங்க. நான் என் தகப்பன் பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்படிந்திருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எப்படி வஞ்சிச்சது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க மெதலிஸ்ட் எங்களுக்கு நாமைக்குரிய சபையெல்லாம் தேவனுடைய அன்பு யேசுவாக்குள்ளாக இருக்கிறது. சின்னப்பர்கள் இதனால் போல் இயேசுவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பவன் யார்? யாராலும் பிரிக்க முடியாது. இப்படியா எல்லாம் அஞ்சிதான் பிரிக்கிறதுக்கு பெய் தேவையில்லை, நீதான் பிரிப்பாய். எப்படி? அவர் கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் என் கட்டளைகளிலே கீழ்படினால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஒரு மரத்தின் கிளை அந்த மரத்திலே நிலைத்திருக்கிற மாதிரி ஒரு வழி இல்லை. இது திராட்சை செடி மரம். அவர் சொன்னார், நான் மரம், நீங்கள் கிளைகள். அதாவது நான் செடி, நீங்கள் கொடிகள். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிவு இல்லாமல் ஒன்றுமில்லை. நாற்றை எங்கே சபைகளிலே போதனை
சொல்லியும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்படியாதவன் பொய்யன். பரிசேயர் கூட்டம் 1 யோகனான் 2:4 ஒன்று அருளப்பன் எழுதிய நிருபத்தில் 2:4 எத்தனை பொய்க்கிறீஸ் அவர்கள் எனப்பட்ட ஜனம் இருப்பார்கள் உலகத்திலே இலங்கையிலே. போதையர்கள், பாஸ்டர்ஸ், மெய்ப்பன்னு தெரியாது, மெய்ப்பன்னு சொல்லே தெரியாது, பாஸ்டர் தெரியும். வர்கள் பொய்யர்கள், பரிசெயர் கூட்டம். அதனால உண்மை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பிலாத்துவுக்கு உண்மை தெரியவில்லை, பரிசெயருக்கு உண்மையை விசுவாசிக்க முடியவில்லை. ஏன்? பிசாசினால் உண்டானவர்கள் அவர்கள். தகப்பன் பிசாசு, இன்றைக்கு நீ நான் சொல்லி கொடுக்கிறது உனக்குள்ள இருந்த எரிமலை வடிச்சுதான்டா. என்ன எந்த அளவில் பிசாசு கூட்டமாக உனக்குள்ள இருக்கண்டு நீ அறிய மாட்டாய். தடவைகள் அவர் கொடுத்த வார்த்தையை நான் அறிவிக்கும் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், திருமணமாகாதவர்கள், திருமணமான தாய்மார், தகப்பன்மார், இதையெல்லாம் எடுத்து அறிந்தார்கள். அதுக்கு பிறகு வந்து மன்னிப்பு கேட்டார்கள். 120,000 ரூபாய் அளவில் அவர்கள் அலக்களிக்கும் நேரம் இருந்த கதிரையை தூக்கி அடித்தார்கள். உடைத்த கதிரைகளின் பெறுமதி 120,000 மேல. அந்த பிளாஸ்டிக் கதிரைகள், இதையெல்லாம் நடந்து முடிந்த கதை. கண்களுக்கு முன்பாக பெய்களோடு பலர் பெருந்து போயிருக்கிறார்கள். ஒரு கள்ளப்போதன் யாரோ அவர் மூலமாக கேட்டதாம், இந்த மாரூர் சபை இன்னும் தொடங்கினதாக இல்லை. இவர்களுக்கு எப்படி வருமானம் வரும்? ஜேசுவாங்க ஒரு காரியம் சொல்றேன், அது ஞாபகத்துக்கு வருது. அதை இப்பவே சொல்றேன். இந்த பரிசே சதுசே சொன்னார்கள், நாங்கள் அந்த நாட்களிலே ஜீவித்திருந்தால், திக்கு தரிசுகள் நாட்களிலே, நாங்கள் அப்படி செய்திருக்க மாட்டோம், கல்லால் அறிஞ்சு கொண்டிருக்க மாட்டோம். இயேசுவை சொன்னார், நீங்கள் இப்படி சொல்லுகிறபடியா அவர்களுடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? நியாய தீர்ப்பு அளந்தெடுக்கோ, அவர்களுக்கு அல்லறையை நீ காட்டுறா. அது மாதிரி இவங்களுக்கு வருமானம் என்று கேட்கிற நாங்க இன்னும் தொடங்கவில்லை. ஏன் தொடங்க? நடந்து கொண்டிருக்கு. உண்மை கேட்கிறார்கள், எப்படியும் கேட்பான். அவனுக்கு ஒரு கூட்டம்
அவனுக்கு உள்ளே பல பெய்கள் இருந்தால் அவன் கால் பண்ணிக்கின்றவன் வந்து விடுதலை அடையலாம் தேவனாலே. நோ ப்ராப்ளம். ஆடு நனைதந்து ஓனாய் குளர்றதா எப்ப சார்ட் பண்ண போடுறாங்க? ஏன் சார்ட் பண்ண இல்லை? ஓ, I can't stop loving about all this nonsense. Bunch of hypocrites. மாயக்காரர்கள், குருடர்கள், முட்டாள்கள். இப்படி சொல்லுகள் பேசுறதா ஒரு பிரதங்கத்தில் ஈஸ்வரன் பேசினாரே? ஒன்று மட்டும் நான் சொல்லல, புட்டையன் பாம்பின் சந்ததியே. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஈஸ்வரன் தொண்ணு கேக்க, தெரியாம கால வச்சால் சரி, ஒரு மனத்தையால கொத்தி ஒரு மனத்தையால தலை சாத்துவாங்க. அவ்வளவு நஞ்சு. இட் மேக்ஸ் அஸ் அப் வித் தி பிளட். சோ இந்த போய் தகப்பனையும் தெரியாது, மகனையும் தெரியாது. இந்த போது இப்பொழுது இருக்கிறார்கள். நான் இவைகளை கற்பிக்கும் காரியம் நோக்கம் நீ இருக்கும் இடம் அங்கே இருந்துபார். நான் உன்னை சபையை விட்டு இன்றைக்கு ஊடென்று சொல்லவில்லை. உண்மை அறிவிக்கப்படுகிறது. தீர்மானம் எடுப்பது நீ. எங்கே போவதண்டு அதி உயர்ந்த தேவனிடத்திலே, அவர் மகனிடத்திலே கீழ் தாமதிக்காதே. படு மோசமாய் போகின்றது உலகம். அபவுட் ஸ்ரீலங்கா, நாளைக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு ஹர்த்தாலாம், ஐ டோன்ட் நோ. ஊரடங்கு வரலாம், ஐ டோன்ட் நோ. ஒரு நாள், ஒரு இளமை, இன்னும் நீண்ட நாட்களுக்கு. இப்பொழுது மின்சாரம் இடையிடையே இருள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்பாக 24 மணி நேரத்துக்கும் வரலாம், அப்படியே ஒரு கிழமைக்கும் வரலாம். Who knows? Nobody. ஒருவருக்கும் தெரியாது. ஏசாயா ஏசாயா சொன்னது, பூமியை இருளும் ஜனங்களை காரிருமென்று. அது ஆவிக்குரிய இருள், பிசாசனுடைய மோசடிகள். அதுவும் பெருகி கொண்டுதான் போகுது. நிச்சயமாக ஜனங்களுக்கு தெரியாது. They don't know. பிசாசின் அட்டகாசங்கள் கண்காணாத ஆவிக்குரிய உலகத்திலே பெருக இங்க மாற்றங்கள் நடக்கும். பூமியில் வச்சாற்றான் எல்லாரையும் தேசங்களின் ஜனாதிபதிகள் அஞ்சனமாக்குற குறி சொல்கிற மந்திரத்திலே குறி கட்டி ஜனங்களை நடத்துகிறார்கள். பார்வோனை போல இங்கார இப்பொழுது நடந்து கொண்டிருக்க காலத்தில் கொஞ்சம் ஜனம் கூட்டி சேர்ந்து பூசாரிகளை கூப்பிட்டு அவர்களை வழி நடத்தும் ஜனாதிபதி விரோதமாக சூனியம் பெரிய வல்லமையை கொண்டு செய்யப்படுவது.
சாத்தான் சாத்தானோடு போத மாட்டான் என்று இயேசு அறிவித்திருந்தார். இவைகளை அடிக்கடி ஞாபகத்துக் கொண்டு வர எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. யாராவது தெரியாதன் திரும்பி வந்து கொந்துவான். மத்தியாவுக்கு 23 எனக்கு ஷாக் போகவில்லை. அந்த ஏழு உங்களுக்கு ஐயோ எவ்வளவு கற்றுக்கொள்ளலாம். 2000 வருஷங்களுக்கு பிறகு இது நடக்குது. இப்ப கண்களுக்கு முன்பாக சத்தியத்தை உண்மையை அந்நியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்கள் எத்தனை சபைகளிலே உண்மை அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே ராஜ்யத்தின் செய்தி? ஒரு தாய்க்கு குறிப்பாக சொன்னதை வாழ்க்கையினை ஒரு தடவை கேட்டேன். ராஜ்யமன்றனுடைய இல்லை, அவன் பொய் சொல்றான். பேய் கேட்கும்படியா சொன்னது? ராஜ்யம் அறிவிக்கப்படாத, ராஜ்யத்தை விசுவாசிக்காத, ராஜ்யத்தின் உண்மையும் வெளிச்சம் ஒன்றுமே இல்லாத ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார் அந்த தாய். இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? ஹமனி நாடோனி ஸ்ரீலங்கா உடையாத பெரிய விழாலும் பெரிய வள்ளி தபசு காலம் எத்தனையோ பெருநாள்கள் முந்தி முட்டையடி பெருநாள் இருந்தது, இப்ப காணல. பயந்து பயந்து போடுறது பின்னால வந்து அழுகின முட்டையை அடிச்சு போடுவாங்க முட்டையில. இவைகளை எல்லாம் அனுசரிக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம் அதி உயர்ந்த தேவன். இவைகள் என்னுடைய பண்டிகைகள் 7, அவற்றை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். கடந்து போனது பாஸ்கா பண்டிகை, முதற்கனி முடிஞ்சு போச்சது. இவன் நான் ப்ராபபிளி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 days. அன்லெவன் பிரெட், புளிப்பு போடாமல், அதாவது பாவம் அகற்றப்பட வேண்டும். சகல பீட்டர் உங்களுக்கு தெரியும் ராயப்பர் ஏன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 பேதுரு, 1 பேதுரு, 2 அதிகாரம். இப்படி இருக்க யெகோவா பகையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் இது உலகத்துக்கு அல்ல இருளிலே இருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்தவர்கள், தேவனாலே இழுத்தெடுக்கப்பட்டவர்கள், யேசுவின் வெளிச்சம் பெற்றவர்கள் வெளிப்படுத்துதல் அவர்களுக்கு சொல்லுவது ருசி பார்த்தது உண்டானால் சகல தூக்குணத்தையும் சகலவித கபடத்தையும் சகல வஞ்சகங்களையும் சகல பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு வைதார். ராயப்பர் அப்படி எழுதினார். இருக்கலாம் என்றபடியால் உள்ளே
மாயமானமுள்ள ஆகழ்வாராங்க. அவர்கள் கொஞ்சம் வெளிச்சம் அடைந்திருக்கலாம், மாயமான போகவில்லை, பொறாமை போகவில்லை. இவர்கள் வளராததன் காரணம் இவைகளாலே சகலவித கபடு, சகலவித பொறாமை. நீங்கள் வளரும்படி, வளரும்படி அந்த போட்ட விதை வளரும்படி இவைகளை ஒழிக்க வேண்டும். பொறாமை, கோபம், மாயமாலம், கபடு, சும்மா கபடு அல்ல, சகலவித கபடு. நேற்று நாங்கள் பைமூண்டர் பார்த்த நாங்கள் செய்தன் பைமூண்டு பயங்கரமான காரியம். மத்தையும் 23:13 பயனால மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசெய்தே இப்ப நடந்து கொண்டிருக்கிற சபைகளிலே இருக்கும் போதர்கள், மேய்ப்பர்கள், குருக்கள், பாஸ்டர்ஸ், பைபிள் டீச்சர்ஸோ எங்கேயோ படிப்பிக்கிறோர், யேசுவை சந்தித்த இந்த மனுஷர்களின் சுவாவத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஓடி வலிக்கும். நீ யாருக்கு கீழே கற்றுக்கொள்ளுகிறாய், யாருக்கு கீழே இருந்து வழி நடத்தப்படுகிறாய், அவன் குருடனா? நீயும் குடியிலே விழுவாய். அவன் முட்டாளா? நீயும் ஒரு முட்டாள். அவன் பொய்யனா? நீயும் ஒரு பொய்யன். நான் சொல்லுவேன் யேசுவா, லைக் பிரீஸ்ட், லைக் பீப்பிள். வழிநடத்துகிறவர்கள் எப்படியோ வழிநடத்தப்படுகிறவர்களும் அப்படித்தான். யேசுவா சொன்னார், நானே நல்லே மேய்ப்பன். அப்ப அவர் ஆடுகள் எப்படி இருப்பார்கள் இல்லையா? நல்ல மேய்ப்பன் மரித்து உயிர்த்தெழுந்து தொடர்ந்து இப்பொழுது நடத்துகிறார் உயிர்ப்பைக்கு மாமியாக. அவரை நல்ல மேய்ப்பன், அவரை தடுவார்கள். ஒன்று யோகனான் 1:2 முதலாவது வார்த்தை தொடர்பாளர் மாறன் நடந்து இதை பாருங்கோ. அருளப்பெருளினிய கடிதத்திலே 2:2 என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்த படுக்கை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்த நீதி பெறராயிருக்கிற அருளப்பர் புத்தகம் 14:15-16 உதவியாளர் தேற்றர்வாளன் என்கிற அதே சொல் பரக்லீட்டோஸ் அந்த நீதிபரன் என்று மொழிபெயர்ப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேற்றர்வாளன் யார், உதவியாளர் யார், யாராய் இருக்க முடியும்? உங்களுக்கு உனக்கு வேறு ஒரு ஆள் தேவையா? எனக்கு வேண்டாம், எனக்கு உயர்ந்தெழுந்த இயேசுதான் தேவை. எனக்கு ஒற்றுவரின் தவர் உனக்கு எப்படி? ஏன் அவர் சொன்னார் என்ன ஒரு உனக்கு விளங்கும்படியா என்ன ஒரு மாதிரி? நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன், நான் உங்களை திரும்பி வருவேன். வந்து அங்கால சாக முதல்ல இருந்து கூட்டமாக படிப்பிக்கிறார். இங்கால உயிர்த்தெழுந்த யேசுவா மூலையில ஏற்றப்படும் என்று யோசிக்காது. சந்தோஷம் இல்லை,
மோசமாய் போய்கொண்டிருக்க. நான் உன்னை கேட்கிறேன், இன்றைக்கு பின்னேறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? நான் நேற்று குருவை சேர்த்து போனான், நாளைக்கு இப்பவே கொஞ்சம் பசுகள் ஓடுது இல்லையா? தெரியாது, எங்களுக்கு தெரிந்தது வேத வாக்கியங்கள் உண்மை, கீழ்படுகிறவர்கள் உள்ளே அது உயர்ந்த தேவனும் அவர் மகன் யேசுவாவும் அவர் வாயினால் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அருளப்பர் 14:23 படி உள்ளே வந்து குடியிருப்பார்கள். இன்னொரு இடம் இருக்குது, புது குடியிருப்பு. அந்த பெயர் உனக்கு தெரியும், இது உள்ளே வந்து குடியிருப்பார்கள். அதி உயர்ந்த தேவன் ஆவியாய் இருக்கிறான். யோகானன் 4:24, அருளப்பன் 4:24, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மெஷ்யாயா உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 3:17, 1 கொரிந்தியர் 17:45, அவரே எஜமான் இயேசு கிறிஸ்து ஆவியாயிருக்கிறார். அவர் தான் வழி நடத்துகிறார். அப்போஸ்தலர்களே அவர்களை ஊழியத்திலே வழி நடத்துவது தடியும் அவருமாக சேர்ந்து அவரை நல்லமை பண்ண. சென்னப்பர் போன இடங்கள் பெய் போட்டு கசக்கி புழிஞ்சது அந்த மனுஷன விடையில். அந்த திருத்துதல் பணிகள் அப்போஸ்தல புத்தகம் 28 சென்னப்பர் எப்படி கடைசி அவரை குறிஞ்ச எழுதி கண்டு பார்ப்போம். அப்போஸ்தலர் 28:28 பாப்பமா? அதனால் தேவனுடைய ரட்சிப்பு விடுதலை புற ஜாதியால் எங்களுக்கு, நாங்கள் யூதர்களால் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. யார் பேசுகிறது? பவுல் அப்போஸ்தலன் சென்னப்பர். இப்படி அவர் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பழி கொண்டு போய்விட்டார்கள், முறுமுறுத்து கொண்டு போயிட்டாங்க. ஏ அவங்க ஏற்றுக்கொள்ள ராஜ்யத்தின் செய்திய இப்ப புரிஞ்சாதி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி சொன்னோம் முகம் நீண்டு போச்சு, தர்க்கப்பட்டு வெளியில போயிட்டாங்க. 30 வார்த்தை பின்பு பவுல் சின்னப்பர் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்தோட தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவித்து எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் பற்றிய விசேஷங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். நான் இப்பொழுது விசேஷங்களை கற்றுக் கொடுக்கிறேன்.
அவருடைய சம்பாஷனை கள்ளமை பெற்ற போதோடு அவர் சொன்ன ஏழு ஐயோ குருடர்களை மாயக்காரர்களை மூடர்களை முட்டாள் உனக்கு ஐயோ. பொழுது இருக்கிறார்கள நிறைய மேற்கு நாடுகள் வெள்ளைக்காரர்கள் மத்திய பிரிவு மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் யூரோப்பா ஐரோப்பா கண்டம் ஆசியா இந்தியா ஸ்ரீலங்கா ஓ எத பிளேந்தி இன்னும் ஒரு இயேசுவை அறிவித்துக் கொண்டு இயேசு நல்லவர் இயேசு ஆசிர்வதிப்பார் உன் குடும்பத்தை ஏதேன் போல பெருக பண்ணுவார் செழிப்பாக்குவார். ஏதேனுக்கு போயிருக்கிறாங்க ஒவ்வொரு டாபிக்கும் சொல்ல போன அதில் இருந்த நான் நினைக்கிறேன் இப்படித்தான் இந்த கச்சாங் விதை கச்சாங்குட்டையில் உள்ளுக்கு விளைஞ்சோன்னு தோண்ட 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 அங்கேயும் இங்குமாக வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி மயூர் கிழங்கு ஒன்று தோண்டி ஒரு பெரிய ஒரு தொண்டு கிழங்க கண்ணோன்னு விடுறதா மற்ற பேர்கள் அங்கேயும் இங்குவா அப்படித்தான். அதை விட மிகவும் ஆழமான புடுங்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. இதனால் நாங்கள் தெளிவடைந்து நீ இந்த காரியத்தை பெற்றுக் கொண்டால் நீ விடுதலை அடைகிறது மட்டுமல்ல உன் குடும்பம் உன் சகோதரர்கள் உன் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவாய். உண்மை அறிவிக்கப்படுகிறது. அதை பிடித்துக் கொள்ள மனதாய் இருக்கிறவர்கள் சொல்ப பேர் யேசுவை கொண்டு வந்த உண்மை அவர்கள் எதிர்த்தார்களேயானால் அதுவும் போதுகர்கள். ராஜ்யத்தை எல்லா இடத்தையும் அறிவித்தார் ஜனங்களுக்கு அறிவித்தார் போதுகர்கள் அறிவிக்கவில்லை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. சீஷர்களுக்கு ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவித்தார் கற்றுக் கொடுத்தார் ரகசியங்கள். அவருக்கு கீழ்படிந்த பெண்ணாலே போகிறவர்களுக்கு மட்டும் நீ அதில் ஒரு ஆள் உன் பாஸ்டரோ போதகரோ உன் சாமியாரோ குருவானவரோ உன் யாராயும் இருக்கட்டும் அவர்கள் இந்த உண்மைகளை அறிவிக்காவிட்டால் உன் வேத புத்தகத்தை துறந்தே ஆராய்ந்து பாரு. மத்தேயுமார்க்கு லூக்கா அருள பெரியவனான் அவர் வழி நடத்தட்டும் தொடர்ந்து அவருக்கு சித்தமானால் we will say the study சபைகளிலே கிறிஸ்தவ சபைகளில் இன்று வரை ராஜ்யத்தின் கதவு என்னை பார் பூட்டப்பட்டிருக்கிறது. சொல்ல முடியாத சபைகள் says the blessings. Yamreka Yehova Shreka Yair Yehova Panaveli Yekam Yuneka Yehza Yehova Panaveli Yekam Aizamika Shalom. Yehova Yehova
ஆசிர்வதித்து உங்களை காப்பார. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கம் வைத்தார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதா. அவரது வார்த்தையிலே நிலைத்திருந்து கீழ்ப்படிந்து அதை பிடித்துக் கொண்டு அந்த வெளிச்சத்திலே நடந்தால் மெய்யாகவே நீ அவருடைய சிஷ்யன். உண்மையை அறிந்து கொள்வாய், உண்மை உன்னை விடுதலையாக்கும். God bless you and shalom to you.